புனித வேப்ப மரம் என்றழைக்கப்படும் தாறு மரத்தினால் செய்யப்பட்டதாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவரின் சிலை அதே மரத்தினால் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது கிருஷ்ணர் பலராமர் மற்றும் சுபத்திரை ஆகியோர் இக்கோவிலின் மூலவர்கள் ஆவர் அறிவியலாளர்களையே கண்டறிய முடியாத அந்த மர்ம முடிச்சுகளைப் பற்றி பார்க்கலாம் பூரி ஜெகநாத் கோவிலின் கருவறையில் மரத்தாலான மூலவர் சிலைகள் உள்ளன உலகிலேயே ஒரே கோவில் இதுதான் இதன் மூலவர் சிலைகள் முழுமையடையாமல் இருக்கிறது இதன் பின்னாடியும் மர்மங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறும் லேபரா திருவிழாவுக்கு ஒவ்வொரு முறையும் புதிய சிலைகள் செய்யப்படுகின்றன இந்த கோவிலின் கோபுரத்தின் நிழல் ஒருபோதும் கீழே விழுவதில்லை சூரியன் சுட்டெரித்தாலும் கோபுரத்தின் நிழலை பார்க்க முடியாது இந்த கோவிலின் மேல் பறவைகள் ஏதும் பறப்பதில்லை அதே நேரத்தில் இந்த கோபுரத்தில் எந்த பறவைகளும் அமர்வதும் இல்லை இந்த கோபுரத்தின் மேலுள்ள சக்கரம் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்குமாம் பொதுவாக காலையில் இருந்து மாலை வரையான நேரங்களில் காற்று கடலில் இருந்து நிலத்தை நோக்கியும் மாலை முதல் இரவு முழுவதும் நிலத்தில் இருந்து கடலை நோக்கியும் வீசும் ஆனால் பூரியில் இதற்கு நேர் எதிராக நடக்கும் இதன் கொடி எப்போதும் காற்றை எதிர்த்து பறக்கிறது கடற்கரையை ஒட்டி ஜெகநாதர் இருந்தாலும் கோவிலின் முதல் படியை தாண்டினால் கொஞ்சமும் கடல் அலைகளின் சத்தம் கேட்பதில்லை விஷ்ணு காலையில் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதியம் சாப்பாட்டிற்கு இங்கு வருவதாக நம்பிக்கை அதனால் இங்கு விருந்து தடபுடலாக நடக்கும் இவர்கள் உணவு பாத்திரங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து உணவு சமைக்கின்றனர் ஐந்து அடுக்கு பாத்திரத்தில் அடியில் தீ வைத்தாலும் முதல் வேகம் உணவு என்னவோ முதல் பாத்திரத்தில்தான் அதாவது மேல் உள்ள பாத்திரம் இது இன்று வரை மர்மமாகவே உள்ளது எவ்வளவு சாப்பாடு செய்தாலும் துளியளவும் வீணாவதில்லை தேர் திருவிழாவின் போது பூரி மன்னர் பரம்பரையினர் தங்கத் துடைப்பத்தை கொண்டு திருவை சுத்தம் செய்கின்றனர் புதிய புதிய தேர்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர் இது எப்படி சாத்தியம் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் புத்த கயாவுக்கும் இந்த கோவில் கோபுரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்பது உங்களுக்கே எளிதில் விளங்கும் இதனால்தான் இது ஆரம்பத்தில் புத்த மடாலயமாக இருந்திருக்கக்கூடும் என்று பேச்சு எழுந்தது கேனார்க் சூரிய கோவில் பூரி ஜெகநாத் கோவிலில் இருந்து வெறும் ஒரு மணி நேர தூரத்தில்தான் உள்ளது வெறும் பத்து நிமிடங்களில் அருகில் உள்ள கோல்டன் பீச்சை அடையலாம் சிங்க துவாரவின் முதல் படியில் கோவிலின் உட்புறமாக காலெடுத்து வைத்து நுழையும் போது கடலில் இருந்து வரும் எந்த விதமான சத்தமும் நமக்கு கேட்காது ஆனால் அதே சிங்க துவாரவின் முதல் படியில் கோவிலின் வெளிப்புறமாக நுழையும் போது கடலில் இருந்து வரும் அனைத்து சத்தமும் நமக்கு கேட்கும் இதை மாலை நேரங்களில் தெளிவாக உணர முடியும் மேலும் ஒரு மரத்தில் எத்தனை கிளைகள் என்றும் அந்த கிளைகளில் எத்தனை இலைகள் என்றும் எப்படி எண்ண முடியாததோ அதுபோலதான் சமூகத்தில் எத்தனை ஜாதிகள் அந்த ஜாதிக்குள் எத்தனை குலங்கள் என்பதையும் எண்ண முடியாது என்பர் ஆன்றோர் ஒரு குலத்துக்கு ஒரு குலதெய்வம் என்பதுதான் உலகில் பொதுவாக உள்ள நியதி ஆனால் திருப்பூரை அடுத்த முத்தனம்பாளையத்தில் அங்காள அம்மனை முதலியார் கவுண்டர் ஆசாரி ஐயர் ஐயங்கார் தேவர் உடையார் வண்ணார் நாவிதர் போயர் படையாச்சி சைவ பிள்ளை என பல ஜாதியைச் சேர்ந்த பல்வேறு குலத்தவர்களும் குலதெய்வமாக போற்றி வணங்கி வருகிறார்கள் அரக்க சக்திகள் மடியவும் இந்திராதி தேவர்கள் உய்யவும் பார்வதி தேவி அங்காள அம்மனாக அவதாரம் எடுத்து மக்களுக்கு அருள்பாலிக்க வந்தாள் இப்படி வந்த அங்காளம்மன் திருக்கோவிலுக்கெல்லாம் தலைபீடம் மேல்மலையினூர் என்பார்கள் காசிக்கு வாசி அவினாசி என்று கொங்கு மண்டலத்தில் எழுந்தருளியுள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் வருவது போல் மேல்மலையினூருக்கு வாசி இந்த முத்தனம்பாளையம் அங்காட பரமேஸ்வரி என்று மக்கள் திரளாக வந்து குவிகிறார்கள் மேல்மலையனூரில் சுயம்புவாக உருவாகி வளர்ந்து வரும் புற்று பக்தருக்குள்ள எப்படிப்பட்ட பிணியையும் நீக்கி அருள்வது போல் இங்குள்ள சுயம்பு புற்றும் தீராத நோயையும் தீர்த்தருளி வருகிறது இத்தலம் சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன் எழுப்பப்பட்டிருக்கலாம் என்பது செவிவழி செய்தி திருவண்ணாமலையில் அண்ணாமலை யாரையும் மலையனூர் வாழ் அங்காளம்மனையும் வழிபட்ட கையோடு ஏராளமான பக்த கோடிகள் கொங்கு நாட்டில் இருக்கும் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் முன்னொரு காலத்தில் இப்பகுதி புதர்கள் மண்டி கிடக்கும் ஒரு காடாக இருந்ததாக கூறப்படுகிறது அந்த காட்டிற்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது அங்கிருந்து ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்காக இந்த காட்டிற்கு வரும் அப்படி வரும்போது அதில் ஒரு பசு மற்றும் புற்று ரூபாய் பாம்பு எழுந்திருக்கும் கருணாக ரூபினிக்கு பால் சுரந்து கொடுத்து விட்டு போவதை வழக்கமாக கொண்டிருந்தது இந்நிலையில் ஒரு நாள் பசுவின் மடியில் பால் இல்லாததை பசுவின் சொந்தக்காரர் அறிந்து கொண்டார் உடனே கால்நடைகளை மேய்ப்பவனை அழைத்து கண்டித்து அனுப்பினார் மேய்ப்பவன் அப்பசுவினை கண்காணித்து வந்தான் அப்போது பசு மேய்ச்சலை முடித்துவிட்டு வழக்கம் போல் புற்றில் தன் மடியில் இருந்த பாலை சுரந்து கொடுத்து விட்டு வந்ததை கண்டான் அவனால் அந்த அதிசயத்தை நம்ப முடியவில்லை உடனே பசுவின் சொந்தக்காரர்களிடம் ஓடிப்போய் நடந்த விவரத்தை சொன்னான் அவன் சொன்னது உண்மைதானா என பசுவின் சொந்தக்காரர்கள் யோசித்தார்கள் சரி சரி நீ போ நாளை வந்து நான் பார்க்கிறேன் என்று அவனிடம் சொல்லி அனுப்பினார்கள் திருவண்ணாமலைக்கும் மலையனூருக்கும் சென்று வரும் பக்தர்களில் புற்றுக்கு பால் சுரந்து கொடுத்த பசுவின் சொந்தக்காரரும் ஒருவர் அன்றிரவு அவரது கனவில் அம்மன் காட்சியளித்து புதர்கள் மண்டி கிடக்கும் காற்றில் புற்றுருவாய் நான் எழுந்தருளி இருக்கிறேன் மலையனூர் சென்று பக்தர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இனி அதற்கு அவசியமில்லை என்னை தரிசிப்பதென்றால் இங்கு வந்து என்னை தரிசித்துவிட்டு செல்லலாம் என அருளியுள்ளார் மறுநாள் பசுவின் மடியில் நாகம் பால் அருந்திய தெய்வீக காட்சியையும் கனவில் அம்மன் தோன்றிய நிகழ்வையும் கண்டவர் மலையனூர் சென்று வரும் பக்தர்கள் மேல் இரக்கம் கொண்டு அம்மனே இங்கு எழுந்தருளி இருப்பதை நினைத்து உள்ளம் பூரித்தார் அம்மன் புற்றுருவாய் எழுந்தருளி இருக்கும் புதர் கிடக்கும் அந்த இடத்தை வாங்கி அங்காள் அம்மனுக்கு ஓர் ஆலயம் கட்டினார் அந்த பக்தர் இங்கேயும் ஒரு மலையனூர் உருவாயிற்று அதன் பின்னர் பிற்கால பாண்டியர்களான வீரபாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வரையிலும் சுந்தரபாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி முன்னூறு காலங்களில் கோவில் விரிவுபடுத்தி கட்டப்பட்டதாக வரலாற்றுச் செய்திகள் உள்ளன இக்கோவிலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் கும்பாபிஷேகம் முடிந்துள்ளது என்றாலும் கருவறையை பழமையை மாற்றி புதுமையாக மாற்றி அமைக்க அம்மன் உத்தரவு தரவில்லையாம் இப்போது பார்த்தாலும் கருவறையின் கற்சுவர்களில் பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் சின்னங்களையும் பாலக்கனை முதலை உண்ட தோற்ற சிற்பங்களையும் பார்க்க முடிகிறது இக்கோவிலுக்குச் செல்லும் வழியான திருப்பூர் நல்லூரில் பரமசிவன் கோவில் ஒன்று உள்ளது அம்மன் ஆலயம் எழுந்தபோதே இக்கோவிலுக்கும் உருப்பெற்றது இந்த பரமசிவன் வீற்றிருக்கும் இக்கோவிலையும் பக்தர்கள் தரிசித்து விட்டு செல்கின்றனர் ஆக இங்கேயும் ஒரு திருவண்ணாமலை விளங்கி கொண்டிருப்பது இன்னொரு அதிசயமாகும் பக்த கோடிக்கு அருள் பாலிக்க திருவண்ணாமலையாரும் மலையனூர் அங்காள் அம்மனும் இங்கே கொங்கு நாட்டில் உள்ள சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்குகிறது இத்தலம் ஒன்பது சக்தி பீடங்களில் ஏழாவது பீடமாகவும் அவதார தலமாகவும் சிறப்பு பெற்றது இத்திருத்தலம் இத்தலத்தினுடைய திருப்பெயர் சிறப்புக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது முத்தனம் பாளையம் என்றும் தளம் நகர் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகின்றது முத்தனம் என்றால் மூன்று தனங்கள் என்று பொருள்படும் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று செல்வங்களையும் உடையதுதான் இந்த முத்தனம் பாளையம் தரளம் என்றால் முத்து என்று பொருள் அங்காளம்மன் மாரியம்மனாக அவதாரம் எடுத்த போதுதான் முத்து என்ற திருப்பெயர் அவளுக்குச் சூட்டப்பட்டது இத்திருப்பெயரே காலப்போக்கில் முத்தனம் பாளையம் என்றாயிற்று இத்தலத்திற்கு வந்தவர்கள் நோய் நொடிகள் நீங்கி பூரண குணமாகி சென்றிருக்கிறார்கள் கஷ்டங்கள் குறைகள் நீங்கி மனநிறைவு பெற்றும் அருட்பெரு செல்வங்கள் அடைந்திருக்கிறார்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு அற்புதங்கள் இத்தலத்தில் நடந்திருக்கின்றன சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ள அம்மனை திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் குடும்பத்தில் பிரச்சினை உள்ளவர்களும் செல்வம் வளம் விரும்புவோரும் தீராத நோய் உள்ளவர்களும் சர்ப்பம் மற்றும் பிரதோஷம் உள்ளவர்களும் மனதார வழிபட்டு வந்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் அம்மனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் தங்களது முதல் குழந்தைக்கு முத்தம்மாள் அல்லது முத்துசாமி என்று பெயர் சூட்டி அழைக்கிறார்கள் மேலும் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ